பச்சகுதிரை லோகோவினுடைய சிம்பலோட திருவோணம் கேரளா லாட்ரி டிக்கெட்டினுடைய பம்பர் பரிசு யாருக்கு அடிச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி அதற்கான பதிலோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் இவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு. அதையும் வந்து வெளியிட போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேரளாவில் நித்தம் வெளியாகக்கூடிய அந்த பரிசு பொருட்கள் அப்படிங்கிறத தாண்டி, லாட்ரி சீட்டுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறத தாண்டி, இந்த திருவோணம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்களோட எண்ணிக்கை மட்டும் 71,50,000 பேர். நேற்று மாலை 5 மணி நிலவரப்படி இந்த ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. மொத்தம் 80 லட்சம் டிக்கெட் வந்து விற்பனையாயிருக்கு லாட்ரி சீட்டுகள். இதில் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் வடமாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் இந்த டிக்கெட்டை வாங்கியிருக்காங்க. மேற்கு வங்கம், அசாம், கேரளாவில் இருந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கேரளாவை முகாமிட்டு வாங்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தேனி கம்பம் தாண்டி போய் கேரளாவில் போய் வந்து வாங்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மொத்தமாக 80 லட்சம் பிரிண்ட் படிச்சிருக்காங்க. அதில் 71,50,000 டிக்கெட்டுகள் விற்பனையாயிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, நம்பர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த வகையில் 25 கோடி ரூபாய் பரிசு பெறக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி நம்பருடைய நம்பர் வந்து என்னன்னா TE 230662. இந்த நம்பர் தான் வெற்றிக்கான நம்பராக அறிவிச்சிருக்காங்க கேரளா லாட்ரிக்கான. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.keralalotteryresult.net அப்படிங்கிற இந்த இணையதளத்தின் மூலயமா அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் பரிசு இவருக்கு தான். இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு வயலாறுங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் விழுந்திருக்கு. அவருடைய பெயர் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் வெளியிடப்படலை. அப்படி அவர் பெயரோட வெளியிட்டது அப்படின்னா அதையும் நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாவது பரிசு அப்படிங்கிற ஒரு நபர், இப்போ முதல் பரிசு வாங்குகிற நபர் யார் அப்படிங்கிற அறிவிப்பு ஒரு புறம், நம்பரை சொல்லியாச்சு. அதற்கு பிறகு வந்து அவர் வந்ததுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை வாங்கிக்கலாம். 30 நாளைக்குள்ளே அவர் அந்த டிக்கெட்டை கொண்டு வந்து ஏஜென்சியில் காமிச்சார் அப்படின்னா அவருக்கான பரிசு பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது கேரளாவில் அந்த கோழிக்கோடு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஷிப்பா ஏஜென்சி அப்படிங்கிற ஏஜென்சி தான் இதுக்கு இன்சார்ஜ்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவர் கொடுத்து வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா லாட்ரி டைரக்டரேட்டையும் நேரடியாக கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ அவரை கொண்டு வரும்போது அவருக்கு உண்டான ப்ரூஃப் அப்படிங்கிறதுலாம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். என்னென்ன ப்ரூஃப்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் என்னென்ன எழுதியிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். அதற்கு பிறகு வந்து செகண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 பேருக்கு வந்து 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் அதனுடைய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது TH305041, TL89435, TC708949, TA781521, TD166207, TB127095, TD166207, TB398415, TC320948 அண்ட் TP 51 5087, TJ 410906, TC 946082, TE 421674, TZ 287627, TE 220042, TC 151097, TH 314711, TG 496751, TB 617215, TJ 223848. இந்த நம்பரில் இருக்கக்கூடிய 20 பேருக்குமே 1 கோடி ரூபாய் பரிசு அப்படிங்கிற அட்டகாசமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. இந்த நம்பரில் இருக்கக்கூடியவங்களும் நேரடியாக நீங்கள் உங்களுக்கான ப்ரூஃபை கொண்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா கேரளா லாட்ரி டிக்கெட் விற்பனையாளர்கள் உங்களுக்கான பரிசுகளை கொடுத்துருவாங்க. இது தவிர்த்து 20 பேருக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் மூன்றாவது பரிசு காத்திருக்கு. அந்த நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்குது, டைரெக்டாக போய் பார்த்துக்கலாம். அதற்கு பிறகு நான்காவது பரிசாக 10 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இது தவிர்த்து 10 பேருக்கு வந்து 5வது பரிசாக வந்து 2 லட்சம் ரூபாய், 10 பேருக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த நம்பர்ஸும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு பம்பர் பரிசு சீட்டு அப்படிங்கிறது 3:00 வெளியாயிருக்கு. அது வந்து 12 சீரியஸ் நம்பர். அது வந்து பார்த்தீங்கன்னா 108 லட்சம் டிக்கெட் வந்து விற்பனை ஆகிருக்குங்கிறாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து BR 93 அப்படிங்கிற அந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ கேரளா லாட்ரி சீட்டு வெப்சைட்டில் வந்து டைரெக்டாக போய் ஆப்ஷன் இருக்கும், அதில் லாட்ரி ரிசல்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு அடுத்த ஆப்ஷன் வியூங்கிறதுல போயிட்டு அடுத்து டவுன்லோட் பட்டன் அப்படிங்கிறத அமுக்குனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு PDF ஃபைல் இருக்கும். அந்த PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ லாட்ரி டிக்கெட்டு திருவோணம் வாங்கியிருப்பீங்க, இல்லாட்டி அக்ஷய லாட்ரி சீட்டு சண்டே வெளியாகிறது வாங்கியிருப்பீங்க, இல்லை சக்தி லாட்ரி 50-50 காருண்யா ப்ளஸ், அதுக்கப்புறம் நிர்மல் லாட்ரி, காருண்யா லாட்ரி இந்த சாட்டர்டே வெளியாகுது இல்லையா, அந்த ரிசல்ட்லாம் எல்லாமே வந்து இன்னைக்கு மொத்தமாக வந்து
அதற்குண்டான அறிவிப்புகள் எல்லாமே அந்தந்த டேட்டில் வெளியானாலும் பம்பருக்கான அறிவிப்புகள் அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு வெளியாக இருக்குது. அதோடு சேர்த்து திருவோணத்திற்கான ரிசல்ட் வெளியாக இருக்குது. மொத்தம் 2.5 லட்சம் பேர் வந்து பரிசு தொகையை வாங்குறதுக்காக காத்திருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா மந்த்லி வந்து வெளியாகக்கூடிய அந்த பௌர்ணமி பாக்யமித்ரா லாட்டரியுடைய விற்பனையாளர்களுமே எல்லாமே இந்த இடத்துல திருவோணம் லாட்டரியினுடைய ரிசல்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த மனோரமா உள்ளிட்ட எல்லா சேனல்ஸுகளிலுமே வந்து இந்த கேரள லாட்டரி விற்பனையை தான் வந்து எதிர்நோக்கி காத்திருக்கு. அதற்கான ரிசல்ட்டை பார்க்குறதுக்காக ஆர்வமாக இருக்காங்க. 30 நாளைக்குள்ள அந்த லாட்ரி டிக்கெட்டை வச்சிருக்கிறவங்க அதுக்குண்டான ப்ரூஃப் கொடுத்து வாங்கிக்கலாம். சப்போஸ் 1 லட்சத்தை தாண்டி நீங்கள் ப்ரைஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ 25 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படின்னா கூட அந்த நபர் வந்து யாருன்னு தெரியல. ஆனால் அவர் வந்து நேரடியாக வந்து கொடுக்கும்போது அவர் என்னென்னலாம் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெவன்யூ ஸ்டாம்ப், 1 ரூபாய்க்கு வந்து 1 ரெவன்யூ ஸ்டாம்ப், பாஸ்போர்ட் பேன் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து அனுமதிக்கப்பட்ட இந்தியா குடியுரிமை அப்படிங்கிற அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, இது எல்லாமே கொண்டு வரணும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு. லாட்ரி வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஸோ டேமேஜ் ஆன லாட்டரிகள் வந்து 500 ரூபாய்க்குள்ள அந்த பக்கத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா 500 ரூபாய்க்கு தான் நீங்க வாங்கியிருப்பீங்க, அதாவது திருவோணத்துக்கு. பிஆர் டிக்கெட் வந்து 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. உங்க எல்லாமே நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஷாப்லயே போய் வாங்கிக்கலாம். அதாவது உங்களோட பரிசு வந்து 5000 ரூபாய்க்கு உள்ள இருந்தது அப்படின்னா பக்கத்துல உள்ள ஷாப்ல வாங்கலாம். 5000 ரூபாய்க்கு மேல போச்சு அப்படின்னா பரிசு தொகை 5000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக பேங்க்லேயே போய் உங்களுடைய அந்த லாட்ரி சீட்டை காமிச்சு பரிசுகள் வாங்கிக்கலாங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதை தாண்டி 25 கோடி ரூபாய் வாங்கியிருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து TE230662. இந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியமான நம்பர். இது வாங்கக்கூடிய பரிசு தொகை வாங்கியிருக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு புறம் என்ன அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் அங்கே போகக்கூடிய மக்கள் வந்து செக் போஸ்ட் பக்கத்துலேயே வந்து தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா நிஃபா வைரஸ் உள்ளிட்ட பாதிப்புகள் பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதனால் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய லாட்ரி சீட்டுகளை வாங்கி அவங்களுக்கு பரிசு அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் மூலமா பார்த்த நபர்கள் கூட தடை செய்யப்பட்ட மற்ற மாநிலங்களில் இருந்து கேரளாவுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு நிஃபா வைரஸினுடைய சோதனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கு. இது தளர்த்தணும் அப்படிங்கிறதையும் கேரள கவர்மெண்ட்டை வந்து ரெக்வஸ்டா வச்சிருக்காங்க. சோ லாட்டரி சீட்டை வாங்கிக்கிட்டு அதை பையில வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு பக்கம் நம்ம சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களையும் கைது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ முடிஞ்ச அளவு போலீசாருடைய கண்ணில் மாட்டாம போய் கேரளாவில் போய் அங்க இருக்கக்கூடிய பேங்க்லயோ இல்ல லாட்டரி மேனேஜர்டையோ நேரடியா போய் தன்னுடைய லாட்டரி சீட்டையும் ப்ரூஃபையும் காமிக்கும் போது உங்களுக்கான பரிசு தொகை கிடைக்கும். 1967 இருந்து கேரளாவில் பெரிய அளவிலான இந்த லாட்டரி சீட்டுகள் விற்பனை அப்படிங்கிறது அரசினுடைய அங்கீகாரத்தோட அரசே லாட்டரி சீட்டை விற்பனை பண்ணி பம்பர் பரிசாகவும் அதுவும் ஓணம் மாதிரியான பண்டிகை காலங்களில் திருவோணம் அப்படிங்கிற அந்த லாட்டரிக்கான ரிசல்ட்டை வெளியிடுற தேதி அப்படிங்கிறது செப்டம்பர் 20 மணி 2 மணி அளவில் அந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஒட்டு மொத்தமாக வந்து வயநாடு பகுதியில் வயலாறு அப்படிங்கிற பகுதியில் பாலக்காடு ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த நபர் தான் இந்த பரிசை வாங்கியிருக்காரு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு. அந்த நபருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கட்டமாக உழைக்காமல் ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி தன்னுடைய பிழைப்பெல்லாம் விட்டுட்டு 500 ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்கியிருக்காங்க. அந்த பொருளுக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிறது 25 கோடி ரூபாய். அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 17 கோடி ரூபாய் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிப்பாங்க. கமிஷன் தொகை 30% வந்து நெருக்கி பிடிச்சிருவாங்க. ஸோ அதில் வந்து மொத்தமாக அவருக்கு கிடைக்கக்கூடியது 25 கோடி ரூபாய் கிடைக்காது. அவருக்கு கிடைக்கிறது 17 கோடி ரூபாய் கிடைக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான பரிசு தொகை 20 பேருக்கு கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கும் வந்து டேக்ஸ்லாம் பிடித்ததுன்னு போக 80 லட்சம் ரூபாய் நெருக்கி தான் கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்புலாம் வெளியாக இருக்குது. போன தடவை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த நிலைமையெல்லாம் போன தடவை ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம், அதுலேயும் நம்ம போட்டிருந்தோம். பிஏ குஞ்சு அவர்கள் ஏற்கனவே ஆரம்பித்து அவர் சிறப்பாக வந்து அவருடைய தலைமையில் இந்த லாட்ரி சீட்டுகள் விற்பனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு எங்க அவர் பெரிய அமைச்சர் இருக்காரு, சரியா? அதனால் கேரளாவில் வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த மாதிரியான பேர்லாம் வைப்பாங்க. அதனால் பெயர் வைத்த நபர்களை வாழ்த்துவோம், அவர்களுடைய பெற்றோரை வணங்குவோம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கேரளாவில் இருக்கக்கூடிய லாட்ரி சீட்டுகளை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் வாங்கியிருக்காங்க. இந்த பரிசு ஒரு தமிழருக்கு கிடைச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. குறிப்பாக வந்து வடமாநில தொழிலாளர்கள் தான் அதிகமான அளவில் வந்து இந்த டிக்கெட்டுகளை வாங்கியிருக்காங்க. அதனால தான் அடித்தது 80 லட்சம் டிக்கெட்டு, வித்தது வந்து 71,50,000 ரூபா, 50,000 டிக்கெட் வந்து வித்திருக்கு.
இவ்வளவு டிக்கெட்டுகள் விற்பனை ஆயிருக்கு அப்படிங்கறத கேரள அரசாலைய நம்ப முடியல. போன தடவை 67 லட்சம் டிக்கெட்டு தான் விற்றுருந்தது, இந்த தடவை கூடுதலாக 5 லட்சம் டிக்கெட்டுகள் விற்றுருக்கு அப்படிங்கும் போது கேரள அரசு வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த செய்தி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கான செய்தி, 70 லட்சம் பேருக்கான செய்தி. இது எவ்வளோ பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து மக்கள் நலன் சார்ந்த மக்கள் விரும்பக்கூடிய செய்திகளையும் நம்ம பிரசுரிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியின் மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எங்கள் எழுத்து மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.